மத்திய அரசின் கதிசக்தி திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் தளம், ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்து உட்பட 16 அமைச்சகங்களை ஒருங்கிணைத்து உள்கட்டமைப்பு திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் ஒரு போக்குவரத்திலிருந்து மற்றொரு போக்குவரத்திற்கு சேவைகளை இணைக்க முடிகிறது. இதனால் பயண நேரம் குறைகிறது. இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தலைமையில் நேற்று முன்தினம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இத்துறையின் இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் மற்றும் நாட்டின் முக்கிய துறைமுகங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சென்னை துறைமுக கழக தலைவர் சுனில் பாலிவால், சென்னை துறைமுகம் மற்றும் காமராஜர் துறைமுகத்திற்கு அடையாளம் காணப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். மணிப்பூர் மாநில சட்டமன்ற பொது தேர்தலுக்கான தேதிகளை தேர்தல் ஆணையம் மாற்றி அறிவித்துள்ளது. முன்னதாக முதல்கட்ட தேர்தல் பிப்ரவரி 22 மற்றும் மார்ச் 3 என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் மணிப்பூருக்கு சென்ற தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குநர் உள்ளிட்டோருடன் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆய்வு நடத்தியது. தற்போதைய கள நிலவரத்தை கருத்தில் கொண்டு மணிப்பூர் சட்டமன்ற தேர்தல் தேதிகளை மாற்றியமைக்க ஆணையம் முடிவு செய்தது. இதன்படி முதற்கட்ட தேர்தல் பிப்ரவரி 28 இரண்டாம் கட்ட தேர்தல் மார்ச் 5 நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 3628 இயற்கை எரிவாயு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இணையமைச்சர் ராமேஸ்வர் தெலி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இதனை அவர் தெரிவித்தார். இதன்படி நாடு முழுவதும் இயற்கை எரிவாயு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் இதில் தமிழகத்தில் 68 நிலையங்கள் உள்ளதாகவும் கூறினார். நாடு முழுவதும் 8181 நிலையங்களை நிறுவ திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் 890 நிலையங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து மெட்ரோ ரயில் திட்டங்களை அமல்படுத்த 16 திட்ட அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், மெட்ரோ ரயில் கொள்கை 2017 படி இதுபோன்ற திட்டங்களுக்கான நிதி உதவியை திட்டங்களின் சாத்தியம், நிதி ஆதாரம், மாநிலங்களின் விருப்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்குவதாக கூறினார். குறைவான எரிசக்தியை பயன்படுத்தி குறைந்த அளவிலான கார்பனை வெளியேற்றக்கூடிய ஹைட்ரஜன் உற்பத்தி முறையை சர்வதேச அதிநவீன ஆராய்ச்சி மைய அறிவியலாளர்கள் உருவாக்கியுள்ளனர். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி நிறுவனமான உலோகவியல் பவுடர் மற்றும் புதிய பொருட்களுக்கான ஹைட்ரஜன் உற்பத்தி முறையை அதிநவீன ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. மெத்தனால் தண்ணீர் கலவையை புற அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் தண்ணீரை பகுப்பாய்வு செய்ய தேவைப்படும் மின்சக்தியில் 1/3 மட்டுமே பயன்படுத்தி இந்த 99.99% அளவிலான தூய்மையான ஹைட்ரஜன் உற்பத்தி முறை உருவாக்கப்பட்டுள்ளது.